வணக்கம். ஈசு டு பாஸ் நியூஸின் 23/1/2022 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய முக்கிய செய்திகள். ஊப்பியில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜனவரி 30 வரை அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களில் பிரச்சாரங்கள் மற்றும் பேரணிகள் நடத்துவதற்கான தடை ஜனவரி 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அம்மா, மகன், பாட்டி மூவரும் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார்கள். ஒரே நாள் பாட்டி இறந்து விடுகிறார்கள். பின் அந்த வீட்டில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக அணுமசக்தி சம்பவங்கள் பார்த்து அச்சமடைகின்றனர். மனைவி லாவண்யா மரணத்தில் அரசியல் ஆதாயம் தேட பாஜக முயல்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மும்பை டார்டியோ பகுதியில் உள்ள 20 மாடி கட்டடம் ஒன்றில் நேற்று சனிக்கிழமை காலை ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார். குல்தீப் யாதவை மீண்டும் தேர்வு செய்ய வேண்டும். இந்திய ஒருநாள் அணியில் அஸ்வின் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருத்தை விமர்சனம் செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகளுக்கிடையே தான் போட்டி என்றும், சிரோமணி அகமதி தளம் அமரத் சிங் சங்கம் வகிக்கும் பாஜக கூட்டணிகள் மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை என்றும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்திய ஆட்சி பணி விதி 6 திருத்தம் செய்ய முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் வலியுறுத்தியுள்ளார். பேரறிவாளர்களுக்கு 8வது முறையாக பரோல் நீட்டித்து தமிழக அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. கேரளாவில் ஒரே நாளில் 45,139 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தோடு 45 பேர் தொற்றால் பலியாகியுள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளருக்கான வைப்பு தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான IPL T20 கிரிக்கெட் போட்டியில் மார்ச் இறுதியில் தொடங்கும் என BCCI தலைவர் ஜெய்சா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 30,000 தாண்டியுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவராக பூச்சி முருகனை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்தியிலும் முக்கிய செய்தியிலும் தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.